ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலன் ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் ஹெல்த்தியாக சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்குறோம். ஒரு புளிக்குழம்பும் குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொரியலும் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டைக்காவை ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. காம்பு இந்த மாதிரி காம்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. என்னோடய கையில் நான் ரெண்டு கை சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இது கழுவி எடுத்து வச்சுட்டு இதுக்கான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் 5 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 5 வரமிளகாய். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணால் இன்னும் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம். என்னோடய கையில் நான் ஒரு கைப்பிடி வந்து துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை மொறு மொறுன்னு வறுக்க தேவையில்லை, கொஞ்சம் சூடேறுற அளவுக்கு வறுத்தா போதும். சூடேறிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் இருக்கும். பீட்ரூட் துருவி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இது பொரியலுக்கு போட்டு வச்சிடலாம். கடையில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பொன்னிறம் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1/3 பச்சை மிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எச்சா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ துருவி வச்சுருக்க பீட்ரூட் அதில் சேர்த்துடலாம். பீட்ரூட் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு வேக விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, பீட்ரூட் வேகும் போதே தண்ணி நிறைய விடும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி ஊற வச்சிடலாம். அலசி வச்ச சுண்டக்காவை தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரெண்டா உடையிற அளவுக்கு தட்டி விட்டா போதும். உங்களுக்கு விதை வேண்டாம், தண்ணியில அலசி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே நீங்க போட்டுக்கலாம். விதை போட்டா கசக்குங்களா? விதையோட போட்டா கசக்காது. ஒரு சிலர் வந்து விதை எடுத்துட்டு தான் போடுவாங்க, அதுக்காக நான் சொன்னேன். என்னடா நடுவில் பசங்க வாய்ஸ்லாம் கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவரோட வாய்ஸ் தான் இது. ஃபுல்லாக தட்டி எடுத்தாச்சு, இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். பீட்ரூட் 3/4 வெந்துருச்சு, ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இன்றைக்கி புளிக்குழம்பு வந்து நான் மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண்சட்டி வந்து சூடேறினதும் நான் 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயில் வதக்கி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, இப்போ தட்டி வச்சுருக்க சுண்டக்காவை சேர்த்துடலாம். சுண்டக்காய் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி விடுங்க. 2-3 நிமிஷம் ஆகும் வதங்கி வர்றதுக்கு. சுண்டக்காய் வதங்கி இப்போ தான் மேலே லைட்டாக தோல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. பீட்ரூட் வெந்துடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ துருவன தேங்காய் சேர்ந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுண்டக்காய் வதங்கி கலர் மாறிடுச்சு, இப்போ அதை வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம புளிக்குழம்புக்கு இதிலே தாளித்து விட்டுடலாம். சுண்டக்காய் வதக்கினதுலையே எண்ணெய் இருக்குது, நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 20 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு வந்து நான் நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் பூண்டு பொன்னிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க.
வெங்காயம் பூண்டு பொன்னிற அளவுக்கு வதங்கிருச்சு. நான் மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3, 2, 1. வறுத்து வச்சிருந்த மசாலா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இதில் கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கலரா இருக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி விட்டுறலாம். குழம்பு கொதி வந்துருச்சு, இப்போ வதக்கி வச்சிருந்த சுண்டக்காவை இதில் சேர்த்துடலாம். கருவேப்பில ரெண்டு நிமிஷம் கொதிச்சு தண்ணியெல்லாம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இன்னும் கொதிக்க விடலாம். சுண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சுண்டக்காய் புளி குழம்பும் பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோட இந்த சிம்பிளான லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.